வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். எந்த நீதயம் ஏங்குதே, எந்த
இதயம் ஏங்குதே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ். எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே. யோவான் 15:11, என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். கடவுள் தரும் ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான நன்மைகளும் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆனால் இந்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சியாக இருக்காது. ஏனெனில் நாட்கள் செல்ல செல்ல நமது உள்ளம் வேறு பல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஏங்கும். அவைகள் கிடைக்க கால தாமதம் ஆகும்போது ஏற்கனவே கிடைத்த மகிழ்ச்சி பறந்து போய்விடும். பணம், பொருள், வசதி, மனித உறவு, உடல்நலம் போன்றவற்றில் மகிழ்ச்சியை தேடுகிறவர்கள் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை பெற அவைகளையே அதிகமாக நாடி செல்வார்கள். ஆனால் அவைகள் எப்போதுமே கிடைத்து கொண்டிருப்பதில்லை. உண்மையான நிலையான மகிழ்ச்சி இயேசுவிடமே உள்ளது. இந்த மகிழ்ச்சியை அவரோடு கொள்ளும் உறவின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசுவோடு உறவாட நேரம் செலவு செய்யுங்கள். அவரோடு அடிக்கடி உறவாட பழகிக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமாக. மகிழ்ச்சியின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்கு உம்மோடு உறவாடத் துடிக்கின்ற உள்ளத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் காணப்படும் துன்பம் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றும். இவர்களை உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கி பாதுகாத்து கொள்ளும். இவர்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக.
இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ